நம்ம யூடியூப் சேனலுக்காக ரிங் லைட்லாம் வாங்கியாச்சு, ஒளி நல்லா வந்துருச்சு இல்லண்ணா? ஒளி வந்துருச்சா? ஆமா ஒளி வந்துருச்சு, ஆனா ஒளி வரலையே. இதுவான ரிங் லைட்லாம் கண்ணுக்கு தெரியாண்ணா? அது கண்ணுக்கு தெரியுது, ஒளி வந்துருச்சு கௌதீஸ், ஆனா ஒளி வரலையே. புரியலையேண்ணா? கௌதீஸ் ஒளி வந்துருச்சு ஆனா ஒளி வரலையே. என்னண்ணா மைக் செட்டுக்கு சொல்றீங்களா? மைக் செட் இல்ல கௌதீஸ், ஸ்பீக்கரா? ஸ்பீக்கரா? ஸ்பீக்கரும் இல்ல. என்னண்ணா நம்ம யூடியூப் சேனலுக்கோசரம் ஒரு புது ப்ராடக்ட் வாங்கியிருக்கிறோம். மைக்கானா? அதேதான். அந்த மைக்கை நீங்க தெரிஞ்சுக்கோன்னா இந்த வீடியோ பாருங்க. இதுதான் வந்து மைக் அன்பாக்சிங் வீடியோ உங்களுக்கோசரம் நம்ம யூடியூப் சேனல்ல. ஓகே இப்போ அஜி கிரியேட்டிவ் மீடியா சேனலுக்கு நம்ம அடுத்தது வாங்கியிருக்கிறது மைக்கு. ஆமாம் கௌதீஸ், நல்ல பெரிய பாக்ஸாக கொடுத்துட்டாங்க, இது எப்படா கழட்டுறது? இந்தாண்ணா சீசர், நீங்கள் மட்டும் எடுத்து வரீங்களா, நாங்களும் எடுக்க மாட்டோமா? ஏய் எப்படா எப்படிண்ணா? சரி தான் கட் பண்ணு. எல்லாம் கை தட்டிடுங்க. கட்டாகலையா? போதும் கௌதீஸ் பாத்தீங்களா, இத்தனும் பாக்குறியா? ஓகே பிரிச்சு. ஓகே எங்க கௌதீஸ் கட் பண்ணிருக்கிற, அதை கூட சிசர் குடு. என்னங்க நம்ம கௌதீஸ் கரெக்டா கட் பண்ண தெரிய மாட்டேங்குது, எனக்கே தெரியாதாட்ட இருக்குது. குத்து மதிப்பா வெட்டுவோம். நம்ம அமேசான்ல தாங்க இந்த மைக் ஆர்டர் போட்டிருக்கிறோம், நல்லா இருக்குன்னு நினைக்கிறேன். ஏன்னா நாங்க ஐபோன் வாங்கியிருக்கிறோம். அவ்வளவுதாங்க. என்னங்க இத்தனூறு டப்பாக்கு தாச்சு ஒரு கவர், அநியாயமே தெரியலையா? அந்த கவர் ஓரணும் வைக்க கௌதீஸ். என்ன கொடுத்துருக்காங்க? ஏஸ் யூஸ்வல் பில்லு தாங்க. இந்த பில் ரொம்ப முக்கியம். சப்போஸ் வந்து ப்ராடக்ட் சரியில்லை ரிட்டர்ன் போடலான்னா, ரிட்டர்ன் போடுறதுக்கு இந்த பில்லு வந்து யூஸ் பண்ணணும். இந்த பில்லு பத்திரமா வைங்க கௌதீஸ், அவர் தான் பத்திரமா பில்லெல்லாம் வச்சுக்காரு. மைக் நல்லா தான் இருக்கு கௌதீஸ். மைக் கம்பெனி பேர் பார்த்தீங்களா? டிஜிடெக். டிஜிடெக். ஓகே வியூவர்ஸ், மைக் மைக் நல்லா பார்த்துங்க. ஓகே இந்த மைக் தான் வந்து நாங்கள் வந்து ஓப்பன் பண்ண போகிறோம், அன்பாக்சிங் பண்ண போகிறோம். கௌதீஸ் தான் மைக்கு பார்த்துட்டிங்களா? ஓ பார்த்தா, ஓ டப்பா கூட நல்லா தான் இருக்குது, உள்ள எக்யூப்மெண்ட் எப்படி தெரியல, பார்க்கலாம். ஓகே பேக்கிங் பார்த்தீங்கன்னா சூப்பராக பண்ணியிருக்காங்க, தண்ணியெல்லாம் எதுவும் போகாத அளவில் நல்லா நீட்டாக இருக்குது. மேலே பார்த்தீங்கன்னா ஒரு மைக்கா கவரில் வந்து இது பண்ணியிருக்காங்க பார்த்தீங்களா, ரொம்ப கவரும் நல்ல குவாலிட்டியாக தான் இருக்குது. மேபி குவாலிட்டியாக இருக்குதுன்னு நினைக்கிறேன். ஸ்டார் ரேட்டிங் நல்லா கொடுத்துருந்தாங்க அமேசானில், அது எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். கொஞ்சம் சார் தடுமாடுதுங்க. இது என்ன கிழிக்கத்தான் முடியும். வா கொஞ்சம் நல்லா டைட்டாகவே இருக்குது, இது பிரிக்கிறது கொஞ்சம் கஷ்டம் தான். கட் பண்ண வந்து பார்த்து பண்ணுங்க, கையை விட்டுடாதீங்க. மைக் வந்துருச்சு, உங்க மைக்கெல்லாம் கொஞ்சம் நல்லாவே பண்ணுவோம். என்ன வேற வேற நிறைய ப்ராடக்ட் வாங்கலாம், வாங்கலாம் உங்களை. அதுக்கு என்ன நீங்கள் பண்ணணும்னா, எங்கள் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணீங்கன்னா, நாலு பேருக்கு ஷேர் பண்ணீங்கன்னா, நாங்களும் நாலு காசு சம்பாதிச்சுப்போம். ஆமாம் அப்புறம் என்னென்ன கொடுத்துருக்காங்க இங்க பாத்தீங்களா, இங்க ஒரு டப்பா கொடுத்துருக்காங்க. இந்த டப்பா பிளாக் பாக்ஸ் சூப்பரா இருக்குங்க, எனக்கு வந்து பிளாக் கலர் ரொம்ப பிடிக்கும். அது பிளாக் பாக்ஸ் செமையா இருக்குங்க, குவாலிட்டி நல்லா இருக்கு. என்னது ஏன் ஒயருங்க, நம்ம சார்ஜ் போடுறதுக்கு சார்ஜ் போர்ட்டில் போட்டு, இது இது என்ன பின்னா சி டைப் பின் கொடுத்துருக்காங்க சார்ஜுக்கு. ஓகே அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு பவுச்சு பிளாக் கலர், அதில் வந்துட்டு ஆமாம் இதுதாங்க ரிசீவர் பின். பார்த்தீங்கன்னா பின் போட்டு நாங்கள் ஐஃபோன் தான் வச்சுருக்கோம், அதனால் ஐஃபோன் பின் போட்டு ஒயர்லெஸ்ஸு. இது ஒரு ரிசீவருங்க, ரெண்டு டிரான்ஸ்மிட்டர் இருக்குது. அதுக்கப்புறம் கீழே இங்கே வந்து சார்ஜ் போட்டு, அதாவது நம்ம இந்த வந்து சி டைப் சார்ஜ் இருக்குல்ல, அது இதில் குத்தி சார்ஜ் போட்டுக்கலாம். அவ்வளோ அழகாக வந்து லோகோ வந்து இங்கே கொடுத்துருக்காங்க டிஜிடெக்னு, இது வந்து ஃபோனில் கனெக்ட் பண்ணிக்கிறது. ஓகே ஏங்க நான் நினச்சே பார்க்கலங்க,
இது கொடுப்பாங்களான்னு இந்த ஸ்பாஞ்சு தாங்க நான் வந்து எழுதுறேன். ஏன்னா வந்து நம்ம பேசும்போது நிறைய பார்த்தீங்கன்னா நாய்ஸ் கேட்கும், ஐ மீன் ஸோ ஏர்லாம் ஏர் ரெடியூஸ் பண்ணுறதுக்கு. இது நான் வல்லேன்னு நினச்சிட்டேன், நல்ல வேலை ரெண்டு எண்ணம் கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் என்னங்க, இதுதாங்க ரிசீவர் நல்லா இங்கே பார்த்தீங்களா சூப்பராக இருக்குது, ஒரு மேலே ஒரு டிரான்ஸ்மிட்டர். இங்கே பார்த்தீங்களா இதுன்னு நம்ம சார்ஜ் போட்டுக்கலாம், ஐ மீன் மூணு தனித்தனியாக சார்ஜ் போட்டுக்கிற மாதிரி. இதுக்கு ஒரு சி டைப் சார்ஜர் இருக்குது, போட்டு இதை வந்து ஏன் சுசலுங்க கிளிப் பண்ணிக்கலாம். இதுக்கு லோகோ அந்த லெவல் கொடுக்கல பார்த்தீங்களா, கீழே ஒரு பவர் பட்டன் கொடுத்துருக்காங்க. அப்போ இதுக்கு ஓ இதுக்கு கனெக்டிங் இல்லை, இங்கே ஒரு பவர் பட்டன் கொடுத்துருக்காங்க. இது பார்த்தீங்கன்னா இன்னொன்று ரெண்டெண்ணம், அதுக்கு கீழே பார்த்தா பார்த்துக்கோங்க. ஏங்க சூப்பருங்க, நம்ம இதுலேயே வைக்க தேவையில்லைங்க, அழகாக இங்கே வந்துங்க மினி பேக் கொடுத்துருக்காங்க. இதெல்லாம் நம்ம போட்டுட்டு குவாலிட்டி வைஸ் சூப்பராக இருக்குது. எனக்கு கலர் கிரே கலர் வேற லெவலில் இருக்குங்க, சான்ஸே இல்லை, நல்லா கொடுத்துருக்காங்க. அடுத்தது என்ன கொடுத்துருக்காங்க, அடுத்தது என்னமோ கொடுத்துருக்காங்க. ஏங்க இது என்னமோ ஸ்கேன் பண்ணி ஸ்டெப் ஒன், சாரி இதை வந்து நம்ம எப்படி இன்ஸ்டால் பண்ணணும் ஒரு லிங்க் மாதிரி கொடுத்துருக்காங்க. இதை ஸ்கேன் பண்ணி இதில் இன்ஸ்டால் பண்ண மாட்டா இருக்குது. அதுக்கு அடுத்தது வேற என்னங்க, எப்போ போல மேனுவல் புக்லெட் என்னென்ன இருக்குது, இது சப்போஸ் தெரியாட்டி பார்த்து தெரிஞ்சுங்க. நிறைய கொடுத்துருக்காங்க, பவர் சம்திங் இதெல்லாம் கொடுத்துருக்காங்க. அது அவ்வளோ டீட்டெயிலாக வந்து உங்களுக்கு நான் டிஸ்கிரிப்ஷன் கொடுக்குற, இது என்னென்னு நீங்கள் பார்த்துங்க. இதே ப்ராடக்ட் நீங்கள் வேணும்னா அமேசானில் தான் நாங்கள் ஷாப் பண்ணிடுவோம், அந்த லிங்க்குமே உங்களுக்கு நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா ரிங் லைட் எங்கே வாங்கினு கேட்டிங்க, ரிங் லைட் வந்து நம்ம காந்தி மண்டலத்தில் இருக்கிற செவன் ஸ்ட்ரீட்டில் ஒரு ஷாப்பில் தான் வாங்கினோம். ஆனால் பார்த்தீங்கன்னா இது வந்து நாங்கள் ஆன்லைன் ஆர்டர் பண்ணோம், அதனால் இந்த லிங்க் நாங்கள் கொடுத்துட்றோம். ப்ரைஸஸ் எல்லாம் வேணும்னா நீங்கள் வந்து கமெண்ட் பண்ணுங்கள், நாங்கள் வந்து ப்ரைஸஸ் வந்து உங்களுக்கு நாங்கள் சொல்கிறோம். நல்லா இருக்குங்க. ஓகே உன்னி நெக்ஸ்ட் என்ன பார்த்தாச்சு, இது பண்ணியாச்சு, அடுத்தது வீடியோ போடுறதா, வீடியோ ஒன்று இதுலேருந்து போடுறதா. அதுக்கு முன்னாடி என்ன நம்ம பண்ணணும், எது வந்தாலும் உங்களுக்கு வந்து நாங்கள் டெஸ்ட் பண்ணி தான் காமிப்போம். இப்போ நாங்கள் இந்த வீடியோ வந்து ஸ்டாப் பண்ணிட்டு மைக்கை கனெக்ட் பண்ணி நாங்கள் ரெண்டு பேரும் மைக்கில் பேச போகிறோம். ஓகேவா, அதை நீங்கள் கேளுங்க. ஓகே இப்போ ஒன்றும் இல்லை, நாங்கள் ஸ்டார்ட் பண்ணுறோம். ஒரு சின்ன ஒரு ட்ரான்ஸ்லேஷனுக்கு அப்புறம் இந்த வீடியோ தொடரும். ஓகே ஓகே கைஸ், நாங்கள் மைக் கனெக்ட் பண்ணிட்டோம், வாய்ஸ் எப்படி இருக்குன்னு நீங்கள் தான் சொல்லணும். மைக் ஓகேவா இதானே? ஆமாம் கைஸ், நல்லா மைக்கு நல்லா குவாலிட்டியாக இல்லையான்னு பார்த்து சொல்லுங்கள், நல்லா ஏதாவது ப்ராப்ளம் இருந்தால் சொல்லுங்கள். ஓகே உன்னி வாய்ஸ் கொஞ்சம் நல்லா கிளியராக கேட்குன்னு நினைக்கிறேன். நிறைய வியூவர்ஸ் வந்து சொன்னாங்க நீங்கள் வந்து ஃபோனில் எடுக்கும்போது இந்த சுற்றி இருக்கிற சவுண்ட் கொஞ்சம் சவுண்ட் எஃபெக்ட் இதாக இருக்குது. பட் நாங்கள் இப்போ மைக் வந்து இங்கே கனெக்ட் பண்ணிட்டோம், இப்போ சும்மா ட்ரையலுக்கு வெளியே வச்சுருங்க, அதுக்கப்புறம் உள்ளே செட் பண்ணி வச்சுக்கலாம். நிறைய வீடியோவில் உன்னி நாங்கள் மைக் போட்டு உங்களுக்கு வந்து எப்படி சொல்கிறது நல்லா நீட்டாக கிளியராக, இப்போ கௌதீஷ் நான் சொல்லிட்டா ஒளியும் ஒளியும் வந்து விட்டது. உன்னே நாம சப்ஸ்கிரைபர் லைக்ஸ் அள்ள போகிறோம். ஆமாம், நீங்களும் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு அந்த பெல் ஐக்கானையுமே கிளிக் பண்ணி வச்சுட்டிங்கன்னா நம்ம போடுற வீடியோவில் டக்கு டக்குன்னு டக்குன்னு உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்து சேரும். அதுக்கப்புறம் இன்னொன்று சொல்ல மாட்டேனே, வேறு எந்தெந்த மாதிரி வீடியோஸ் போடலாம், வேறு என்னென்ன ப்ராடக்ட் வாங்கலான்னு எங்கள் கமெண்டில் சொல்லுங்கள், நாங்களும் அதுக்கு தகுந்த மாதிரி கொஞ்சம் சீக்கிரமாக வாங்குறோம். ஓகே ஓகே பாய், தேங்க்யூ ஸோ மச், பாய்.